யாருக்கெல்லாம் வரலாம், அது வந்து சின்ன என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் பற்றி பேச போகிறேன். சர்க்கரை நோய் வர்றது வந்து குறிப்பாக இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வர்றது வந்து நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, நம்ம அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்தாலோ, இல்லை நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சாலோ, இல்லை சில மருந்துகள் உட்கொண்டாலோ இந்த மாதிரி சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா, ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சர்க்கரை அதிகமாக இருக்க உடம்புல இருக்கும்போது அடிக்கடி யூரின் போகிறது வரலாம். இப்போ நைட்டில் வந்து அடிக்கடி யூரின் போகும்போது எரிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது சர்க்கரை இருக்கிற அறிகுறியாக இருக்கலாம். ரெண்டாவது கால் எரிச்சல், நமக்கு நமக்கு தெரியாமல் கால் எரிச்சல் வருது அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். மூணாவது வந்து நம்மளே டயட் இல்லாமே உடம்பு எடை குறையுது, அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உடல் எடை குறையும் போது சர்க்கரை இருக்கா நம்ம செக் பண்ண வேண்டியது. அது போக வந்து உடல் சோர்வு, நம்மளோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு உடல் சோர்வு இருந்தாலோ, அல்லது ஆறாத பூணம் அடிப்பட்டது ஒரு மூணு நாலு நாள் சரியாகாமல் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தள்ளி போகுது அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், சர்க்கரை இருக்குன்னு சொல்லலாம். அது போக நம்மளோட யூரின் போகிற இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலும், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்தாலும் சர்க்கரை நோய் இருக்கிறத நம்ம கண்டறியலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நம்ம போய் சர்க்கரை அளவை செக் பண்ண வேணும். அதாவது ரேண்டம் அப்படிங்கிறது எந்த நேரத்துலையும் செக் பண்ணணும், அந்த மாதிரி செக் பண்ணக்கூடாது. பர்டிகுலராக வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு செக் பண்ணுறது தான் நம்மளோட சர்க்கரையோட அளவை கரெக்டாக சொல்லும். இப்போ ரேண்டமாக செக் பண்ணிவிட்டு சர்க்கரை நார்மல் அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்ட் இல்லை. ஃபாஸ்டிங் போஸ்ட் ப்ராக்டர் முடிஞ்சதுன்னா அந்த 3 மந்த் ஆவரேஜ் டெஸ்ட்டும் பண்ணால் தான் நம்மளால் சர்க்கரை இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து சர்க்கரை நோயில் இருக்கிற உணவு பழக்கங்கள் பற்றி நான் பேச போகிறேன். இப்போ சர்க்கரை நோய் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸசைஸ் அண்ட் டயட்டுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏதாவது நம்ம மாத்திரை சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம டயட் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ டயட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை நோய்கள் வந்து ஒரு முக்கியமான பகுதி. நம்ம உணவில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இம்பார்ட்டன்ட் பொருட்கள். ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவு சத்து, ரெண்டாவது புரதச்சத்து ப்ரோட்டீன் அப்படிங்கிற புரதச்சத்து, மூணாவது வந்து ஃபேட் அப்படிங்கிற கொழுப்பு சத்து. இதுதான் நம்ம ஃபுட் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்டு இதுதான் கான்ஸ்டியூட் பண்ணுறது. இது போக வந்து நார் சத்து அதாவது ரஃப்ரேஜ் அப்படின்னு சொல்லி நார் சத்து இருக்குது. சர்க்கரை நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் சுரக்கிற தன்மை வந்து குறையுது. அது நம்ம இன்சுலினுக்கு தேவை, அதாவது நம்ம மாவு சத்துக்கு மட்டும்தான் இன்சுலின் டைஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. மற்ற ப்ரோட்டீனுக்கோ இல்லை ஃபேட்டுக்கோ நம்ம இன்சுலின் தேவைப்படாது. ஸோ நம்ம டயபெட்டிஸ்காரங்க முக்கியமாக புரிஞ்சு வைக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதாவது மாவு சத்தை வந்து குறைச்சிட்டு ட்ரை பண்ணணும். இது மாவு சத்து அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சாப்பிட்ற அரிசி கோதுமை நமக்கு எல்லாமே வந்து மாவு சத்து தான். ஸோ அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்தியாவில் வந்து மாவு சத்து அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 60-70% வந்து இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா மெயினாக ரைஸ் தான் இருக்கும், இல்லை மூணு சப்பாத்தி கொஞ்சம் பொரியல் அப்படி தான் சாப்பிடுவோம். ஸோ அதை குறைச்சிட்டு மற்ற இருக்கிற அதாவது நம்ம கூட சேர்த்துருக்கிற இந்த பருப்பு வகைகள் கிழங்கு கீரை அதெல்லாம் ஜாஸ்தி பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்ம இன்சுலின் தேவை குறையும், சர்க்கரையோட அளவு குறையும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ காலையில் நீங்கள் 3 தோசை சாப்பிட்றீங்க, கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்றீங்கன்னா அதை 2 குறைச்சிக்கலாம், இல்லை 1 குறைச்சிட்டு அது கூட ஒரு கப் காய் நல்லா இங்கே மாவு சத்து இல்லாத காய் நல்லா சேர்த்துக்கலாம், ப்ளஸ் ஏதாவது ஒரு பருப்பு வச்சுட்டோம்னா கார்போஹைட்ரேட் அளவு நம்ம குறைச்சிரும். அதே போல் நம்ம வயதுக்கும் பசி இருக்காது. மதியம் அதே மாதிரி இப்போ 2 தோசை சாப்பாடு சாப்பிட்றதுன்னா அது 1 கப் இல்லை 3/4 கப்பை குறைச்சிட்டு அது கூட ஒரு எக் எடுத்துக்கலாம், இல்லை சிக்கன் எடுத்துக்கலாம், ப்ளஸ் காய்கறி நிறையா எடுத்துக்கலாம். வயிறு நரம்பு அளவு சாப்பிடணும், ஆனால் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் அளவு வந்து ரொம்ப குறைச்சிக்கணும். மூணாவது வந்து நைட் சாப்பிட்றது அதே மாதிரி 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை 2 ஒன்றா குறைச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு எக் சாப்பிட்டுக்கலாம், இல்லை காய்கறி நிறையா வச்சுக்கும் போது நம்ம வயிறும் நரம்பும் அதே போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் வந்து ஹெல்த்தியாகவும் பேலன்ஸ்டாகவும் இருக்குது. அதுபோக ஸ்நாக் வகைகள் அப்படிதான். ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் ஸ்நாக் அப்படின்னாவே நம்ம பிஸ்கட் சாப்பிட்றது இல்லை இது சாப்பிட்றதா யோசிப்போம். ஆனால் ஸ்நாக் அப்படிங்கிறது ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஹெல்தி ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப் வகைகள், கிளியர் சூப் அப்படிங்கிறது வந்து வெறுமனே காய்கறி மட்டும் போட்டது, அது கேலரி வைஸ் ரொம்ப ரொம்ப குறைவானது, அதை எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது
சுண்டல் வகைகள் அந்த ப்ரோட்டீன் மட்டும்தான் நிறையா இருப்பாங்களா, அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அது போக சாலட், வெஜிடபிள் சாலட் அப்படிங்கிற காய்கறிகளை கட் பண்ணி போடுறது, நம்ம வெள்ளரிக்காய் கேரட் எல்லாம் கட் பண்ணி போடும்போது நம்ம வயிறும் நரம்பும் ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மூணாவது வந்து நம்ம சில இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிசி ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிற பெப்சி கோகோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து வேறு எந்த சத்துமே இல்லை, வெறுமனே குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக எண்ணெய் சேர்க்கறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் சேர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காய்கறிகள் சேர்க்கலாம், அப்புறம் நிறையா நம்ம கடலை வகைகள் பருப்புகள் அது மாதிரி சேர்க்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். அதாவது கம்மி சாப்பிட்றது வந்து பெருசு இல்லை, பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் பெருசு. சர்க்கரை நோயை எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறது, எவ்வளோ நாளுக்கு அப்படியே மானிட்டர் பண்ணுறது, எப்படி மானிட்டர் பண்ணுறத பற்றி பேச போகிறோம். நமக்கு தெரிய சர்க்கரை உடம்புல அளவு அதிகமாக இருக்கும்போது நம்ம அடிக்கடி சர்க்கரையை செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு மாதிரி செக் பண்ணுவோம். ஒன்று வந்து நம்ம கிட்ட குளுக்கோமீட்டர் அதாவது சர்க்கரை செக் பண்ணுற மிஷின் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம செக் பண்ணலாம். ரெண்டாவது இந்த மூணு மாதம் ஆவரேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஹெச்பிஎம்சி வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டெய்லி செக் பண்ணுற சுகர் பற்றி சொல்கிறேன். நம்ம டெய்லி பண்ணுற சுகர் வந்து குளுக்கோமீட்டரில் செக் பண்ணலாம். நம்ம ஈஸியாக எல்லாத்துலேயும் கிடைக்கும். கடையில் போனீங்க ஒரு 1200 நல்ல குளுக்கோமீட்டர் இருக்கும். அதுவும் வந்து இன்சுலின் போட்டுட்ருக்கவங்க அடிக்கடி செக் பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டு 2 மணி நேரம், மதியம் சாப்பிட்டு 2 மணி நேரம், நைட் சாப்பிட்டு 2 மணி நேரம் செக் பண்ணும்போது நம்ம சர்க்கரையோட அளவு எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலினை மானிட்டர் பண்ண முடியுமானது பார்த்துக்கலாம். ஸோ அது போக வந்து டைப் 2 டயபெட்டிஸில் வெறுமனை மாத்திரை மட்டும்தான் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ ஒரு 3-4 ஒரு இனிஷியலாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் 2 பார்த்துட்டு சக்கரை ஓரளவு கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நம்ம அது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 10 ஒரு டைம் வெறுமனை ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்மேன் எடுத்தால் போதும். டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்க, அதாவது இன்சுலின் 2-3 போடுறவங்க வந்து சர்க்கரையை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணுறது நல்லது. ஒரு வாரத்துக்கே 4-8 மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கலாம். ரெண்டாவது, இந்த சர்க்கரை கண்ட்ரோலில் தான் கட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து இந்த 3 ஆவரேஜ் டெஸ்ட் அப்படின்னு பண்ணுற HbA1c இருக்குது. இது வந்து நல்ல லேபில் வந்து 300-350 வரலாம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஓவரால் கண்ட்ரோல் இந்த 3 நம்மளோட சர்க்கரை அளவு எவ்வளோ கண்ட்ரோல் இருக்குங்கிறத இதுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து நம்ம எந்த டைமில் எடுக்கலாம், சாப்பிட்டு முன்னாடி இருக்கணும் பின்னாடி இருக்குங்களா இல்லை எந்த டைமில் எடுக்கலாம். இது நல்ல கண்ட்ரோல் சர்க்கரை இருக்கிறவங்க நல்ல கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா 6.5 கீழே இருக்கணும். 6.5 மேலே இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்மளோட வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த HbA1c மாறும். கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப வயசானவங்க இருந்ததுன்னா அது 7%, 7.5% வச்சுக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த யங் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து 6.5 கீழே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சுகர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த சுகர் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம சுகர் நம்ம உடம்புல வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 முன்னாடி நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒன்று வந்து நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் அளவு ஜாஸ்தியாகுது, அது போக சர்க்கரையோட அளவு படிப்படியாக ஜாஸ்தியாகுது. ஸோ சர்க்கரை வராமல் தடுக்க வேண்டும் என்றால் நம் சிறு வயதிலிருந்தே நம்மளோட உடல் உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு வாக்கிங் போகிறது ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது, அதுபோல் சிறு சிறு எக்ஸசைஸ், படிக்கட்டில் டிஃபன் ஏறாமல் படிக்கட்டில் ஏறது, அதுபோல் சிறு சிறு எக்ஸசைஸை ஒரு நாள் முழுவதுமாக பிரித்து பண்ணுறது. இரண்டாவது நம்மளோட உணவு முறை. ஸோ உணவு முறை நம்மளோட உணவில் வந்து முக்கியமாக மாவு பொருட்கள் தான் நிறைய அதிகமாக இருக்குது. சாப்பாடு சப்பாத்தி அது மாதிரி தான் அதிகமாக இருக்குது. உணவு முறையில் மாவு பொருட்களோட அளவை கட்டுப்படுத்திட்டு அதுக்கு பதிலாக நிறைய காய்கறிகள் இல்லாத பழங்கள் அதை மாதிரி மாற்றி சாப்பிடும்போது நம்மளோட கிளைசிமிக் லோடு, அதாவது நம்மளோட மாவு பொருட்களின் அளவு குறையும் போது இன்சுலினோட அளவும் குறையும். மூணாவது நம்மளோட நல்ல பழக்க வழக்கம், அதாவது கரெக்டான நேரத்தில் தூங்குறது, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா
பர்டிகுலர் ஐடியில் இருக்கவங்க எல்லாமே நைட்டு தூங்காமல் இருக்கிறது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான அளவு சாப்பிடும்போதும் கரெக்டான நேரத்தில் கரெக்டான உணவு சாப்பிடும்போதும் நம்மளால் சர்க்கரையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். சர்க்கரை நோயில வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுக்கிறது வந்துட்டு நிறைய பாதிப்புகள் வரலாம். அது வந்து நம்ம மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கண், கிட்னி பிளஸ் கால் இதை வந்து இன்வால்வ் ஆகும்போது இது வந்து மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ரோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் காலுக்கு ரத்த ஓட்டம் குறையிறது, மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையிறது வந்து மேக்ரோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் தான் ரொம்ப காமன். இது வந்து பர்டிகுலராக கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணில் இருக்கிற ரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு சில டைம் அதில் ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம கண் பார்வை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கிட்னியில் கிட்னியோட கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ யூரின்ல ப்ரோட்டீன் நிறைய லீக் ஆகும்போது சம்டைம்ஸ் படிப்படியாக அது ரீனல் ஃபெயிலியர், அதாவது கிட்னி ஃபெயிலியர் கூட போய்விடலாம். மூணாவது வந்து டயபெடிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெடிக் நியூரோபதி அப்படிங்கிறது நம்ம காலு போகிற நரம்பு வந்து ஒரு ரத்த ஓட்டம் குறைஞ்சுன்னா வர்றது. இது ரொம்ப ரொம்ப காமன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்கவங்க கால் எரிச்சல், காலில் குத்துற மாதிரி இருக்குது, இல்லை கால் உணர்ச்சி குறைவாக இருக்குது, இதெல்லாமே இந்த நரம்புல பல ப்ராப்ளம் தான். இது வந்து டயபெடிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மேக்ரோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சர்க்கரை நோயில் உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லலாம். இது சர்க்கரை நோயில் இருக்கிற 60% பேர் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தினால தான் இருக்கிறாங்க. அதாவது ரத்த குழாய், நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு ரத்த குழாயில் அடப்பு ஏற்படும் போது ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ சிலவங்களுக்கு வந்து ரொம்ப மேசிவாக கார்டியக் அட்டாக் வரும்போது சில ப்ராப்ளம் வரலாம். ரெண்டாவது வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறேன். மூளை போடுற ரத்த ஓட்டம் குறையிறது வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலாக வந்து நம்ம காலுக்கு ஒரு ரத்த ஓட்டம் குறையிறது வந்து பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலில் இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப குறைஞ்சுன்னா கால் இருக்கிற அந்த அந்த விரல் எல்லாமே சில டைம் கருப்பாக மாறி ரத்த ஓட்டம் குறையதாக இருக்கலாம். இது போக வந்து சர்க்கரையில் நிறைய ப்ராப்ளங்கள் வரலாம். ஒன்று வந்து நம்ம தோலில் இருக்கிற ப்ராப்ளங்கள், அடிக்கடி ஸ்கின் ப்ராப்ளம், அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, அது மாதிரி வரலாம்.